தபாரு, நீ செஞ்ச உதவிக்கு இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போலேன்னா உன் பேரை சொல்லி தெருவில் நின்று எல்லா பணத்தையும் சூற போட்டுருவேன். சரி சார், நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டிரைவர் வேலை போட்டு கொடுங்க. அட அறிவு கட்டவன, இத முதல்ல சொல்லி தொலைக்க கூடாதா? போட்டேன்னு வச்சுக்கோ, என் பையனுக்கு பர்சனல் டிரைவர் நீ தான். ஏன் சார், உங்க பையன் ரொம்ப சின்ன பையனா சார? ஆமா, விரல வாயில வச்சுக்கிட்டு தொட்டில படுத்திருக்கான். யார விவரம் புரியாத பையன், என் பையனுக்கு உன் வயசுதான். 55 லட்சம் ரூபாய் செலவழிச்சு அம்பத்தூர்ல ஒரு ஃபேக்டரி வச்சு கொடுத்துருக்கேன். ஆயிரம் இவன் அடப்பாவி, வேலை கொடுத்த 5 நிமிஷம் கூட ஆகல, சின்ன முதலாளிய அதுக்குள்ள போய் அவையு பேசுறிய. இன்னும் கொஞ்சம் விட்டா மச்சான்னு பேசுவ போல் இருக்க. சொன்னாலும் சொல்லாட்டியும் இவன் எனக்கு மச்சான்தான். அவசரப்படாதீங்க, இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் ராஜா. நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன், இவன் வீட்டுலதான் காலேஜில் படிக்கும் சாப்பிடுவேன். அந்த புள்ளையா இது? தூக்கத்துல கூட உளருவிய. இந்த புள்ளதான்ப்பா என்ன காப்பாத்துச்சு. வந்து விவரமா சொல்றேன், திருச்சியில இருந்து எவனோ மணி அடிக்கிறான், நிறுத்திட்டு வர்றேன். கடைசியில பாத்தியா, உங்க வீட்டுல டிரைவரா வந்து சேர்ந்துட்டேன். உன்னை பாத்ததுல ரொம்ப சந்தோஷம்டா. அக்கா கூட உன்னை அடிக்கடி கேட்பாங்க. நான் கூட ஒரு தடவை வீட்டுக்கு வந்திருந்தேன், நீ வீடு மாறி போயிட்டதான் சொன்னாங்க. ஆமாண்டா, எத்தனை வருஷம் தான் வாடகை கொடுக்காம இருக்க முடியும்? அது சரி, நீ படிச்சு டிரைவர் வேலைக்கு போன, விவரமா சொல்றேன். சரி சரி, உள்ளவா. ஏண்டி ராதா, டைம் ஆச்சுல, பணம் போட்டுடுவான், வா பஸ்ல போலாம். பஸ்லயா? நீ பஸ்ல போறது நினைக்கிறேன். அவன் 50 காசு டிக்கெட் வாங்கிட்டு அலையறா. சரி வா, நீ லேடிஸ் பஸ்ல போகலாம். லேடிஸ் பஸ்லயா? அதுலயும் கண்டக்டர் ஆம்பளை தான். சரி சரி, இப்ப என்ன பண்றது? நீ கவலைப்படாத, வழக்கம் போல நான் கர்ப்பம் ஆயிடுறேன். கொண்ட குழந்தைய கொஞ்சம் குடி. அங்க ஒரு இடிச்சு வர வராண்டி. என்ன மேடம், ஏன் கார் நிறுத்தினீங்க? காலேஜ் பொண்ணு வாயால எப்படி சார் சொல்ல முடியும்? நீ சொல்லேண்டி சார், சிஎஸ் பிரகரன் திடீர்னு லேபர் பையன் வந்துருச்சு. இங்கிலீஷ் என்னடி இங்கிலீஷ், தமிழ்ல சொல்லேண்டி சார. எனக்கு பிரசவ வேதனை, ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம்க்கு போனோம், டெலிவரி டைம் 11:30. அந்த பாவி பைய அப்போன விட்டுட்டு போயிட்டானே. எங்க சீக்கிரம் உட்காருங்க. ஏறுகிடி ஏறுகிடி. ஐயோ முள்ள, பழி பொறுக்க முடியலையே, படத்தை பாக்கணுமே. சீக்கிரம் போங்க சார், குழந்தை கார்லயே பிறந்துரும் போல இருக்கு. சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ சீக்கிரம் போங்களேன், பழி உயிர் போகுது. டிக்கெட் கிடைக்குமா? கிடைக்கலன்னா பிளாக்ல வாங்கிப்போ. என்னது, பிரசவ ஆஸ்பத்திரியில பிளாக்கா? பாத்தீங்களா சார், இந்தியா ரொம்ப கெட்டு போச்சு. அபார்ஷன் கூட அநியாயமா சார்ஜ் பண்றாங்க. நாகராஜா, ஏன்டா லேட்டு? பாவம், வர வழியில ஒரு பிரசவ கேஸ், அதை ஏத்திட்டு வர லேட் ஆயிடுச்சு. அப்படியா? மாட்டிக்கிட்டோண்டி. ஓஹோ, இந்த கேஸா? இது வழக்கமா ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம் தானே போவோம். டிரைவர் நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இருங்க மேடம், கர்ப்பம் கலைஞ்சிட போகுது. இன்னைக்கு உங்க டெலிவரியை நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க. பாவம் குழந்தை காத்துல மறந்துட போது, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ப்ளீஸ் காரை நிறுத்திக்கிங்க, நாங்க இங்கே இறங்கிக்கிறோம். அவசரப்படாதீங்க, இப்படி அவசரப்பட்டீங்கன்னா குறை பிரசவம் ஆயிடும். ஏண்டா, இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா? நல்லாவே தெரியும், போன வாரம் தானே இவங்களை ராஜேஸ்வரி நர்சிங் ஹோம்ல அட்மிட் பண்ணேன். ஓஹோ, உன் வேலை போறதுக்கு காரணம் சொன்னே அந்த பொண்ணு. ஆமாண்டா, இவங்களுக்கு வாரம் வாரம் கர்ப்பமாகும், கரெக்டா 11:30 மணிக்கு டெலிவரி ஆயிடும். ஐயோ, என்ன சார் ரூட் மாறி போறீங்க? கேட்டே நம்ம எங்க ஜெகமா மாட்டிக்கிட்டோம். கவலைப்படாதீங்க, ஊருக்கு வெளியே ஒரு நல்ல நர்சிங் ஹோம் இருக்கு, அங்க இந்த மாதிரி அவசர பிரசவம் எல்லாம் நல்லா பாப்பாங்க. ஐயோ ஓடி வாங்க, காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ, ஓடி வாங்க, காப்பாத்து. இருமா, நான் இன்னும் தொட கூட இல்ல, அதுக்குள்ள ஏன் அப்படி அலற? என்ன கெடுத்துட்டீங்கன்னா? எனக்கு மனைவியா வர போறவளை தவிர வேற யாரையும் தொட கூட மாட்டேன். மெட்ராஸ் இங்க இருந்து 50 கிலோமீட்டர் தான், அப்படி பொடி நடையா வந்து சேருங்க. வழியில வேர்க்கும், அப்ப உன் குழந்தைய வச்சு அப்படியே மூஞ்ச தொடச்சு வந்து சேரு. பிடி வாடா. சார் பாய், கட்டுங்க.
ஐயோ ஐயோ இப்ப என்னடி பண்றது ஒண்ணும் தெரியலடி ஏதாவது லாரி கிரிய பிடிச்சு போக வேண்டியதுதான் நான் தாண்டி ராதா ராதாவா என்னடி இது கிளாஸ கட் பண்ணிட்டு நூன் ஷோக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி சிமெண்டோட வந்து நிக்கிறியே என்னாச்சு எல்லாம் அந்த பாவி பயலால வந்தது என்ன கொண்டு போய் வெகு தூரத்துல இறக்கி விட்டுட்டான் அங்க இருந்து பஸ் கிடைக்காம ஒரு சிமெண்ட் லாரியில ஏறி வந்த உனக்கு வேணும்டி ஆவுனா நூன் ஷோ பாக்கறது கர்ப்பம் ஆயிடுற நூன் ஷோ பாக்க போனதுக்கே இந்த கதி என்ன நைட் ஷோ பாக்க போயிருந்தா என்ன ஆயிருக்கும் ஆமா இந்த நல்ல காட்டு செஞ்ச புண்ணியமா யாருடி சோ சும்மா இருடி ஏண்டி அப்பா உள்ள இருக்காரா உங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்க அவங்க வரத்துக்குள்ள சீக்கிரம் போய் குளிப்போம் இல்லனா உடம்புல இருக்க சிமெண்ட் செப்டிக் ஆயிடும் ஏய் குண்டே தண்ணி காயவே என்ன பண்ண நாகராஜா நல்லா இருக்கியா நல்லா இருக்கங்க உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஏண்டா அக்காவை கண் டாக்டர் கிட்ட கொண்டு போய் டெஸ்ட் பண்ணியா அதுக்கெல்லாம் பண வசதி வேணாமடா பணத்தை பத்தி நீ ஏன் கவலைப்படுற எவ்வளவு செலவானாலும் சரி நான் தரேன் பரவாயில்லடா நானும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி டேய் நீ வேற நான் வேறையா சொன்னா கேளு நாளைக்கே அக்காவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம் இருக்கட்டும் என்னைக்காவது அந்த ஆள் என் கையில சிக்கட்டும் இதே மாதிரி திருகிடுறேன் திருகி ஏண்டி நீ செஞ்சது மட்டும் நியாயமா பாவம் அந்த ஆளு வேலை போயிருந்தா அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் ஆமாண்டி பாவம்ல இப்ப ஃபீல் பண்ணி என்னடி பண்றது ஏண்டி கீதா அந்த ஆளு திடீர்னு டிரைவரா இருக்காரு திடீர்னு பணக்காரரா இருக்காரு அவரை புரிஞ்சுக்கவே முடியலையடி சரி சரி எவனோ ஒருத்தனை பத்தி நாமே பேசிக்கணும் ஏய் அவர் அவ இவன்னு பேசின பல்ல உடைச்சிடுவேன் உங்க ரெண்டு பேர் சண்டைக்கு ஏன் பல்லுதான் கட்டுச்சா அவரை பத்தி பேச உனக்கு ஏண்டி கோவம் வருது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஒரு அஃபெக்ஷன் தான் ஆமா ஆமா சிமெண்ட்ல ஆரம்பிச்ச காதல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் ஐயோ காதல்லாம் கிடையாதுமா சும்மா ஒரு லவ் என்னது லவ் சரிப்பா இப்ப போறேன் ஓகே என்னடா அப்பாவும் பிள்ளையும் அரை மணி நேரமா போன்ல அறுத்துக்கிட்டு இருக்கீங்க டேய் எங்க அப்பாவுக்கு வேற வேலையே இல்லடா திருச்சியில பேசாம பிசினஸ் பார்த்து சும்மா இருக்க வேண்டியதானே அந்த பொண்ணை பாரு இந்த பொண்ணை பாரு வாரம் வாரம் போன் பண்ணி என்ன தொந்தரவு பண்றாரு கை தருப்பு இதுல என்னடா தப்பு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அவர் கடமை செய்யறாரு கிழவ மாதிரி பேசாத அப்பா பாத்து வச்சிருக்கிற பொண்ணை எவன்டா கட்டிக்குவான் இப்ப நாமளே ஒரு பொண்ணை லவ் பண்ணுமா கல்யாணம் பண்ணுமா அதுல தான்டா த்ரில்லு சரி சரி இந்த வாரம் பாத்து இருக்கிற பொண்ணு யாரு யாரோ கமலாவா டாக்டரோட பொண்ணா உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கல அப்படின்னு டாக்டருக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியதான் வா போலாம் இவனை திருத்தவே முடியாது ஹலோ கீதா ஹியர் யாரு கமலாவா அப்படியா இப்பவே வரேன் ராதா என் ஃப்ரெண்டு கமலாவ இன்னைக்கு பெண் பார்க்க வராங்களா என்ன கூப்பிடுறா நான் போயிட்டு வரேன் கல்யாணம் பண்ணிக்க போறா பாவண்டி உன் ஃப்ரெண்டு இது வரைக்கும் அவ அன்ன கிளி இனிமே அவ கூண்டு கிளி போகும்போது கொஞ்சம் நெல்லு வாங்கிட்டு போ அழகழகா இருக்கடா வணக்கம் உங்க ரெண்டு பேர்ல யார் மாப்பிள்ள நான் சொல்ல போறேன் இவன் தாங்க மாப்பிள்ள ஆமா எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கேன் நானும் பிஎஸ்சி தான் போய் சொல்றான் எஸ்எஸ்எல்சி 8 வருஷம் போட்டுன்னு எனக்கு தெரியாது நீங்க அழகினால அழகி சாதாரண அழகி இல்ல வாக்தாத் பேர் அழகி நீங்க திருடனால திருட சாதாரண திருட இல்ல வாக்தாத் திருட என்னது ரெண்டு பேரும் அரபு நாட்டுக்கே போயிட்டீங்க இந்தியாவுக்கு வாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எனக்கு பிடிச்ச என்னங்க பிரயோஜனம் என் ஃப்ரெண்ட் கமலாக்குள்ள பிடிக்கணும் உங்க ஃப்ரெண்டா யாருங்க இது அவதான் கல்யாண பொண்ணு கமலா அதோ கமலாவே வந்துட்டாளே வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் கமலா மாப்பிள்ள கால விழுந்து கும்பிட்டுக்கோ ஐயோ ஏன் கால விழாதீங்கம்மா நான் இல்ல மாப்பிள்ள இவன் தான் மாப்பிள்ள இவன் கால விழுங்க என்ன மாதிரி தப்பு பண்ணிட்டியே அவர் கால விழுமா ஏன் கால விழாதீங்க ஏங்க எனக்கு உன்னை பிடிக்கல என்ன சொல்றீங்க உங்க நினைச்சிருப்பா வாடா she also loves me டா டேய் எப்படியாவது எனக்கு அவ அட்ரஸ் வாங்கி கொடுடா ப்ளீஸ் பணக்கார வீட்ல டிரைவர் வேலை பார்த்தாலே இதுதான் பல வேலையும் பார்க்க வேண்டியிருக்கும் செஞ்சு தொலைக்கிறேன் தலையெழுத்து என்ன கருப்பு சாமி எப்படி இருக்க இருக்கம்மா ஒரு ஜூஸ் கொடு இந்தா
கருத்துசாமி நான் வந்துட்டமா இல்லக்கா என்னமா ராதா சுதந்திரம் படி போன மாதிரி சோகமா உட்கார்ந்துருக்க சுதந்திரம் படி போகலப்பா என் செப்பல் தான் படி போயிடுச்சு யார்கிட்ட வெள்ளக்காரங்கிட்டயா அவன் தான் நம்ம நாட்டை விட்டு போய் பல வருஷம் ஆச்சம்மா ஐயோ சும்மா இருக்க மாட்டீங்களே சும்மா இருக்கம்மா சுருங்க சொல்லி விளங்க வையேன் நீங்க எனக்கு ஆசியா வாங்கி கொடுத்தீங்களே ஹாங்காங் செப்பல் அது தொலைஞ்சு போச்சு டாடி ஐய இதுக்காமா கவலைப்படுற ஒரு ஷூ என்னம்மா 12 ஷூ வாங்கி தரேன் அடுத்த வாரம் என் ஃப்ரெண்ட் ஜாக்பாட் சீனிவாசன் ஹாங்காங் போறார் ஜாக்பாட் சீனிவாசனா அவர் எப்ப குதிரையில போறது எப்ப வாங்கிட்டு வருது ஐயோ குதிரையில டொக்கு டொக்குன்னு அவர் போக மாட்டாருமா சொய்யே சொய்யின் போயிங்ல கோயிங் அண்ட் தென் லேண்டிங் ஷூ பர்ச்சேசிங் வைடி ஓரி கம்ம சாப்பிடலாம் கவலைப்படாம எப்படி இருக்கிறது என் செப்பல் எங்க இருக்கோ எப்படி